வணக்கம். நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், ஒரு மைக்ரோ எச்டி கேமரா பற்றி தான் இன்றைக்கி வந்து பார்த்துக்க போகிறோம். இதை வந்து பட்டன் கேமரானு சொல்லிப்பாங்க, ஸ்பை கேமராவும் சொல்லிப்பாங்க. இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து உங்கள் ஷர்ட் பட்டனுக்கு இணையாக நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். திடீர்னு வந்து யாரும் உங்களை வந்து ஜட்ஜ் பண்ணிக்க மாட்டாங்க, நீங்கள் வந்து உங்கள் ஷர்ட் பட்டனில் வந்து கேமரா ஃபிட் பண்ணியிருக்கீங்க சொல்லிட்டு. அந்த மாதிரியான ஒரு சிறிய வடிவத்தில் வந்து உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு இருக்கும். இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமரா நீங்கள் வந்து உங்கள் ஷர்ட் பட்டனில் ஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா கேமரா டிடெக்டரால் வந்து கண்டுபிடிக்க முடியாது. அதாவது இப்போதைக்கு வந்து நம்ம மார்க்கெட்டில் நார்மல் கேமரா டிடெக்டர் வந்து நிறைய வந்திருக்கு, அந்த கேமரா டிடெக்டரால் வந்து இந்த கேமரா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியாது. இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த கேமரா வந்து நம்ம வந்து டெக்னாலஜியை வந்து பயன்படுத்தி டிடெக்ட் பண்ணிக்கலாம். அது வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சொல்லிக் கொடுப்பேன், அது எப்படி பண்ணுறோங்கிறத. நம்ம சேனலுக்கு வந்து எப்போவுமே சப்போர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதிகம் சப்போர்ட் பண்ண உங்களுக்கு வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து பண்ணுவேன். நீங்கள் அதாவது நான் சப்போர்ட் பண்ணுறதுனா ஒன்றும் கிடையாது, நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணால் போதும், லைக் பண்ணால் போதும், கமெண்ட் பண்ணிக்கோங்க, இவ்வளோ பண்ணாலே போதும். இந்த கேமரா பற்றி இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் டீப்பாக வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அப்கமிங் டேஸில் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துப்போம். சப்போஸ் இந்த கேமரா நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா பாக்ஸில் என்னென்ன வருங்கிறத உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு சிறிய ஒரு அன்பாக்சிங்கோட முடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கேமராவை பயன்படுத்துறது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன். இனி லைட்டாக ஒரு அன்பாக்சிங் பார்த்துப்போம். இந்த கேமரா நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா பாக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மைக்ரோ கேமரா இருக்குது, அதுக்கப்புறமா ஒரு கார்ட் ரீடர் வந்து இருக்குது உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கேமராவுக்கு மேட்சாக கொஞ்சம் பட்டன்ஸ், கருப்பு கலரில் கொஞ்சம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு பேக்கெட்டில் இருக்குது. அதுக்கப்புறமா யூசர் மேனுவல் இருக்குது, யூசர் மேனுவல் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த கேமரா வந்து பயன்படுத்துறது எப்படிங்கிறத. அதுக்கப்புறம் ஒரு 3-pin டாப் வந்து கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே பாக்ஸில் வந்து இல்லை. இவ்வளோ தான் இந்த கேமரா வாங்கினா உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது வரைக்கும் அன்பாக்சிங் பார்த்துட்டோம், இதுக்கப்புறமா இந்த கேமராவோட குவாலிட்டியை செக் பண்ணி பார்த்துக்கலாம். கேமராவோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலை விட அதாவது மீடியம் டைப்பில் இருக்குது, ரொம்ப ஹை குவாலிட்டின்னு சொல்லிக்க முடியாது. ஹை குவாலிட்டி கேமரா வாங்குறதுக்கு உங்களுக்கு வந்து 5000 ரூபாய் மேலே ஆகும். இந்த கேமரா குவாலிட்டி விட உங்களுக்கு வந்து சீப்பாக இன்னும் நிறைய கேமரா இருக்குது, அதோடய ப்ரைஸ் வந்து 500 ரூபாய் 600 ரூபாய் இருக்கும். குவாலிட்டி அதாவது நான் வந்து கொஞ்சமாவது ஒரு குவாலிட்டியில் ஸ்டாண்டர்ட் பார்ப்பேன், ஸோ அதுபடி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மீடியம் பட்ஜெட்டில் வரதுனால இதை வந்து சூஸ் பண்ணேன். இனி வந்து இதை வந்து கேமரா வந்து கனெக்ட் பண்ணுறது எப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ஸ்டெப்பு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், அந்த பட்டன் எழுதிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் சேர்த்து எழுதிக்கோங்க. இனி இந்த கேமராவை கனெக்ட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்துப்போம். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான், கேமராவில் உங்களுக்கு வந்து யூஎஸ்பி எண்டு வரும், அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பவர் பேங்க் அதாவது மினி பவர் பேங்கில் கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட வந்து பவர் பேங்க் இல்லைனா கூட வந்து பரவாயில்ல, உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னா உங்களுக்கு வந்து ஓடிஜி கனெக்டர் மூலமா கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கேமராவோட பின்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெமரி கார்டை வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஸ்லாட்டு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 32 GB மெமரி கார்டு வரைக்கும் இது வந்து சப்போர்ட் ஆகும். உங்கள் வருமானத்துக்கு எந்த மெமரி கார்டு வாங்க முடியுமோ அதை வாங்கிக்கோங்க. மெமரி கார்டு வந்து உங்களுக்கு வந்து நல்ல மெமரி கார்டு வேணும்னா அதோட பை லிங்க் வேணால் நான் கீழே கொடுக்குறேன். லோ குவாலிட்டியில் வேணால் அதுவும் கொடுக்கலாம், மீடியம் டைப்பில் வேணால் அதுவும் நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு எது வந்து தேவைப்படுதோ அதை வாங்கிக்கோங்க. வாங்கினதுக்கப்புறம் மெமரி கார்டு ஸ்லாட்டில் வந்து கார்டை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா பவர் ஆன் பண்ண வேண்டியது இருக்கும். பவர் ஆன் பண்ணும்போது இப்போ மெமரி கார்டு இன்சர்ட் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து அதோட எல்இடி வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும், அதாவது ஃப்ளாஷிங் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் வந்து நீங்கள் மெமரி கார்டு இன்சர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த ப்ளூ கலர் வந்து அப்படி ஸ்டேபிளாக வந்து உங்களுக்கு வந்து அந்த எல்இடி வந்து எரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க, மெமரி கார்டு வந்து ப்ராப்பராக கனெக்ட் ஆகலைன்னு சொல்லிட்டு அர்த்தம். இதுக்கப்புறம் இந்த கேமரா வந்து உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகுதா இல்லைங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது ஜட்ஜ் பண்ணுற மெத்தடாக உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மெயின் பார்ட்டு, ஒரு காமெடி சீன் நான் பார்த்துருக்குறேன், நம்மளுடைய காமெடி ஆக்டர் வடிவேல் நடித்த ஒரு சீன் தான், அந்த சீன் மாதிரி உங்களுக்கு வந்து ஆகாமல் இருக்கிறது தான் சொல்லிக் கொடுக்குறேன். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யூஎஸ்பி எண்டை வந்து ஃபோன் இல்லைனா பவர் பேங்கில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா கேமராவோட பவர் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எல்இடி வந்து 3 வாட்டி பிளிங்க் ஆகும். அப்படி பிளிங்க் ஆகிடுச்சுன்னா கேமரா ரெக்கார்டிங் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம். ரெக்கார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். சிம்பிள் மேட்டர், இதை விட சிம்பிளாக நான் சொல்லிக் கொடுக்க முடியாது, வேறு எதுவுமே இல்லை. ஒன்ஸ் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆனதுமே இந்த கேமரா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து தேவைக்கேற்ப ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கம்மியாக ரெக்கார்ட் பண்ணோம்னா நீங்கள் வந்து ஸ்டாப் பட்டனை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆயிரும். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க, நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். இதை விட எக்கச்சக்கமான நிறைய கேமரா மார்க்கெட்டில் இருக்குது, நான் வந்து உங்களுக்கு வந்து பண்ணலாம் சொல்லிட்டு ஆர்வத்தில் இருக்கிறேன். நீங்கள் வந்து அதிகம் ஆர்வம் கொடுத்தீங்கன்னா நான் இன்னும் நிறைய பண்ணுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த கேமரா மூலமா ரெக்கார்ட் பண்ண சாம்பிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து காமிக்கிறேன், கவனமாக பார்த்துக்கோங்க. இன்னொரு விஷயம் கூட உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், அதாவது டைம் செட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் வந்து இந்த கேமராவில் நீங்கள் இன்சர்ட் பண்ணி பவர் ஆன் பண்ணும்போது ஒரு நோட் பேட் ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். அந்த நோட் பேட் ஃபைலை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி கரண்ட் டேட் அண்ட் டைமை செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து திரும்ப கேமரா இன்சர்ட் பண்ணிங்கன்னா அதே டைம் அண்ட் டேட் வந்து உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகும்போது டைம் ஸ்டாம்ப் வரும் உங்களுக்கு கண்டிப்பாக. அதுக்கப்புறம் இந்த கேமராவில் உங்களுக்கு வந்து இன்புல்ட்டாக வந்து மைக்ரோஃபோன் இருக்கிறனால வந்து உங்களுக்கு வந்து ஆடியோவும் சேர்ந்து ரெக்கார்ட் ஆகும். ஆடியோ வந்து ரொம்ப நாய்ஸ் இல்லை, உங்களுக்கு வந்து கிளியராக ஓரளவுக்கு கிளியராக வந்து உங்களுக்கு இருக்குது.
வேறு ஏதாவது இந்த கேமரா பற்றின டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக வந்து நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட்ல தெரியப்படுத்திக்கலாம். இவ்வளோ போதும் நினைக்கிறேன், ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. பைலிங்கும் வந்து நான் கீழே கொடுக்குறேன், இந்த கேமரா வாங்க விருப்பம்னா பைலிங் கீழே கொடுக்குறேன், கூப்பன் கோடு இருந்தாலும் கீழே கொடுக்குறேன். உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது, எல்லாமே நிறைய குறைகள் எதுவாக இருந்தாலும் சொல்லிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திப்போம். அதுவரை உங்களை வந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி.